சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ரி சீரீஸில் நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் வழியாக வெங்கம்பாக்கம் வழியாக தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸை சென்றடைய போகிறோங்க. தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய காரிடார். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டுருக்கிறேன். பெருங்குளத்தூர்லேருந்து, அதாவது நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது பெருங்குளத்தூர்லேருந்து ஒரு லெஃப்ட் கட் ஆகுங்க. இப்போ புதுசாக பிரிட்ஜ் கட்டிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பிரிட்ஜினால தான் இந்த ஒர்க் இப்போதைக்கு ஸ்லோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வந்துட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் இறங்குனீங்க அப்படின்னா அந்த ரோட் பேர் தான் தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எங்கே ஜாயிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமரம் வேளச்சேரி ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்ப் ரோட் சிக்னலில் இப்போதைக்கு ஜாயிண்ட் ஆகுது. அந்த கடையில் ஆல்ரெடி ஒரு 4 கிலோமீட்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த 4 கிலோமீட்டரில் தான் இன்றைக்கி சேலையூர் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, திருவஞ்சேரி இருக்குது. அங்கே எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, ரேட் ஏரியா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆல்ரெடி அங்கே பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க. அந்த தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டிலேருந்து மொத்தம் 3 ரோடு ஜாயிண்ட் ஆகுங்க அந்த பைபாஸ்க்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெற்குன்றம், நீங்கள் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில் கொளப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து நெற்குன்றம் தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கம்பாக்கம் தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ், வெங்கம்பாக்கம் மப்பேடு தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். மப்பேடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ அங்கே தான் அந்த பவுண்ட்ரி நிற்கிது எனக்கு தெரிஞ்சு. நம்ம 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து வீடுகளாக ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி மப்பேடு வெங்கம்பாக்கத்தில் பவுண்ட்ரி. பவுண்ட்ரினா அங்கேருந்து அப்படியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும், அப்படியே அங்கே தான் வந்துக்கிட்டே இருக்குது. மூணாவது கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிகை ஜங்ஷன் வழியாக வேங்கடமங்கலம் அகரம் தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். இந்த 3 காரிடாரும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது லைனுங்க, வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு வழியாக வெங்கம்பாக்கம் மப்பேடு தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் நம்ம கேம்ப் ரோட் சிக்னல் வரைக்கும் இந்த வீடியோவில் வரப்போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், வீடியோ எங்கேயுமே கட் பண்ணலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கேன், அதனால் வீடியோ எக்ஸ்ட்ரா டைம் தான் வந்திருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி டெவலப் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நான் பார்த்தேன், அன்றைக்கி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு அப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க, நானே 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி வீடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த இடம். வாட்ச்மேன் நல்லா சொல்லுவாங்க, அங்கே நம்ம வீடியோ எடுக்க போகும்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அண்ணா, எதிரில் இருக்க டீ கடை பொட்டி கடையில் தானே போய் பேசுவோம் ஏதாவது வாங்குற மாதிரி வாட்ச்மேன் அண்ணாட்டெலாம் கேட்பானா இந்த இடம் எப்படின்னா அப்படின்னு. தம்பி அன்றைக்கெலாம் ஒன்றுமே இல்லைப்பா, நான் இங்கே சைக்கிளில் போனப்பா, அந்த பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்கள், அங்கெல்லாம் வந்து சைக்கிளை ஒத்தடி பாத மாதிரி இருக்கும்பா வழி, அதில் நான் போனப்பா, ஆனால் இன்றைக்கி உலகம் டெவலப் ஆகியிருக்குவா அப்படின்னு சொல்லிடுவார். அதெல்லாம் தான் கொஞ்சம் விசாரித்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் ஒரு வீடியோலையும் இங்கே எப்படி இருந்ததுங்க அங்கே எப்படி இருந்ததுங்க அப்படின்றது என்னால் சொல்ல முடியுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த காரிடாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸோட நோக்கமும் என்னோட நோக்கமும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில் போகும்போதே வந்து ஊனமாஞ்சேரி ஜங்ஷன் ஒன்று சொல்லியிருப்பேன். ஊனமாஞ்சேரி ரோட் வழியாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க, எம்டிசி ரூட்குள்ளே சாத்தியக்கூற ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது என்ன அது என்னன்றது நான் இங்கேயே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து வீடியோக்குள்ளே என்னால் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா நம்ம இந்த ரோட பற்றியே பேசிட்டு போகிறதுனால. சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம வண்டலூர் கிளம்பாக்கத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எங்களோட ஓன் யூஸ்க்காக ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ஊரில் இருக்கிற லேண்டை சேல் பண்ணிட்டு எங்கள் அப்பா சிறுக சிறுக சேர்த்த காசில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க ஊரில், அவரோட சுய சம்பாத்தியத்தில் அதுதான் முக்கியம். அந்த லேண்டை சேல் பண்ணிட்டு இங்கே சென்னையில் வாங்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபர் பண்ண லொக்கேஷன், என்னோடய ஃபேமிலிட்ட நான் சொன்ன லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீரப்பாக்கம் காரணி புதுச்சேரி ஊனமாஞ்சேரி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு ஃபீல்டை பற்றி தெரியாதுங்க, நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு, காலேஜ் ஃபஸ்ட் இயரில் 12th முடிச்சுட்டு அப்படியே வந்தது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட புது பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்டில் ஒரு ரோட் போகும், ஊரப்பாக்கம் ஆதனூர் ரோட், பின்னாடி ஒரு ரோட் போகும், அது வந்து ஊரப்பாக்கம் காரணி புதுச்சேரி காரன் கீரப்பாக்கம் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊனமாஞ்சேரி வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட். இந்த கார்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம். சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்டிசி பஸ் ரூட் கண்டிப்பாக இந்த ரூட்டில் விடுவாங்க அப்படின்றத நான் அன்றைக்கே கெஸ் பண்ணி தான் அந்த சைடில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபீல்டு ஒர்க் கொண்டு போனேன். அன்றைக்கி நான் போய் என்னோட பர்சனல் யூஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது நான் சூஸ் பண்ண லொக்கேஷன் கீரப்பாக்கம். அன்றைக்கி நான் அப்படி போய் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க மூலியமாக தான் எனக்கு ரியல் எஸ்டேட்னா என்ன, இப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஸ்டால்லாம் போட்டு அந்த தூசியில் நின்று ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஏதோ பேசிகிட்ருக்கிறேன். அப்போ நான் பார்க்கும் போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கீரப்பாக்கத்தில் 750 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது. இன்றைக்கி அங்கே போய் கேட்டு பாருங்கள், 2000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. அன்றைக்கி நான் கெஸ் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையோட புது பஸ் ஸ்டாண்டுக்கு எம்டிசி பஸ் ரூட் சைட்லலாம் விடுறதுக்கு சாத்தியக்கூறு ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாங்க, அதில் இந்த ஊனமாஞ்சேரி ஜங்ஷன் வந்திருக்குங்க. ஓகேங்களா, இதை வந்து நான் இன்டீப்டாக இன்னொரு மோட்டர் விளாக் வீடியோவில், அந்த ரோட் சம்மந்தப்பட்ட மோட்டர் விளாக் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம் வாங்க. அப்புறம் நீங்கள் இப்போ நம்ம போகிற ரூட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், உடனே வீடு கட்டி வைக்கலாம். கீரப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டும் ஒரு முக்கியமான ரோல் இல்லையா. இதன்படி வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை, போலீஸ் அகாடமி சாலை, நல்லம்பாக்கம் சாலை, ஊனமாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலை,
ஊரப்பாக்கம் வழியாகவும் மற்றும் குடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் சாலை ஆலனூர் நெடுஞ்சாலை முதல் மாடம்பாக்கம் சாலை யூனியன் சாலை வண்டலூர் வாலாஜாபாத் சாலை வழியாகவும் பேருந்துகள் செல்வது தொடர்பாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நானே லேண்டு வாங்காமல் போயிட்டேங்க. நானே அதை மிஸ் பண்ணிட்டேன். ஊரில் இருக்கிற லேண்டை சேல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்மளோட அர்ஜெண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அங்கே லேண்டு கேட்குறவங்க ரொம்ப அடிமாட்ட ரேட்டு கேட்டாங்க. அதனால் அதே கிடக்கட்டும், ஏன்னா அதுவும் நல்ல லொக்கேஷன் தான். பட் சென்னையில் நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வேணும்னு ஒரு ஆசை, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அது அன்றைக்கி நிறைவேறாமல் போயிடுச்சு. இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்குது, இன்னும் வாடகை வீட்டில் தாங்க இருக்கும். மச்சினி போலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானா கலைஞர் நூற்றாண்டு நினைவு சென்னை பேருந்து நிலையத்தில் இருக்கேன். ஆப்போசிட் ரோடில் சர்வீஸ் ரோடில் நிற்கிறேன். ஜிஎஸ்டி அப்பார்ட்மெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து எம்டிசி, பேக் சைடில் வந்து மஃப்சல் பஸ்ஸஸ். ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜில் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக வீடியோ நீங்கள் பார்த்துருக்க முடியும், ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி தேங்கச்சில்ல, அது இந்த இடம் தான். அதுக்கு ட்ரெயின் அமைப்பெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போது அதுக்குள்ளே ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு ரோடு போட்டுட்டு வராங்க. பின்னாடி ஒரு ரோடு இருக்குது, அதுக்குள்ளே ஒர்க்கு ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த தண்ணி கூட போகல பாருங்க. நாளைக்கு ஊரில் இல்லைன்னா வந்திருப்பேங்க. எவ்வளோ ஹைட்டில் நிற்கிது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிற்குதுன்னு சொன்னாங்களே, வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். நம்ம கோத்தகிரி ரயிலில் இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டேரிக்கு போகக்கூடிய பிரிட்ஜ். இது வழியாகவும் நீங்கள் அப்படியே மன்னிவாக்கம் போயிடலாம். ஸ்லோவாகவே போகிறேங்க, வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், 24 hours ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கத்துக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அப்ரூவல் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் தான் சர்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், என்னோடய ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டுக்கிட்டலாம் வந்து சர்வே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் கிரசன்ட் தானே, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். 20 crore பட்ஜெட் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அதில் கூட 4 lakhs வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரசன்ட் யூனிவர்சிட்டியோட சைடு என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட், வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜூ. இந்த ஜூவை மாற்றிட்டால் நிம்மதியாக இருக்குங்க. மாற்ற வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில், எனக்கு தெரிஞ்ச மாற்றுவாங்க. ஃபஸ்ட் எங்கே இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து மோர் மார்க்கெட் கிட்டே இருந்துச்சுங்க, சென்ட்ரல் பக்கத்தில். இங்கே வந்துச்சு, இன்றைக்கி இங்கேயே ஆகிடுச்சு. 20 எத்தனை எம்ஜிஆர் காலத்தில் இங்கே வந்துச்சுங்க. 87 or 84 அந்த டைமில் தான் இங்கே வந்துச்சு. இப்போ இங்கேயும் ஃபுல்லாக வீடு ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே மாற போதும்? நான் இன்னும் கவர்மெண்ட் ரெக்கார்டில் மாற்றுவாங்கன்னு சொல்லலை. என்னோட தாட் மாற்ற வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னா மிருகங்கள்லாம் நிம்மதியாகவே இருக்காதுங்க. முன்னாடிலாம் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கும்போது மிருகம் உருமுற சத்தம் இங்கே கேட்குமா, அந்த சிங்கம் உருமுற சத்தம். வேறுங்க கிரசன்ட் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட். சிங்கம் உருமுற சத்தம் வந்து கேட்குங்க மெயின் ரோடுக்கு. நானே கேட்டிருக்கிறேன், இங்கே ஹாஸ்டலில் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும் இங்கே உள்ள, அந்த ஹாஸ்டல்லாம் கேட்கும். மிருகங்கள் காது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். மேபி மாற்றி அந்த பக்கம் வேடந்தாங்கள் அந்த பக்கம் ஏதாவது போட்ட வாய்ப்பு இருக்குது. உடனே வசதி இல்லாததில் தான் சொல் இல்லாததெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் மிருகங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், வெல்ஃபேர் அந்த மாதிரி வைல்ட் லைஃப் வெல்ஃபேர் ஆகிட்டேன் நான் இப்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூவோட கார் பார்க்கிங். இப்போ நம்ம வந்து சிக்னல்லேருந்து ரைட் எடுத்தோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பெருமாத்தூர் சிக்னல். அங்கேருந்து ஒரு 2 kilometers போனீங்கன்னா, 3 kilometers வந்துடுங்க. ஏன்னா 1.5 உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் தான் உங்களுக்கு பெருமாத்தூர். ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்ரீராம் கேட்வே, அந்த ரைட்டு உள்ளே, அந்த ரைட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோட் போயிட்டு லெஃப்ட் திரும்பினா அந்த ஜங்ஷன் போய் ஜாயிண்ட் ஆகும். போலீஸ் பூத்துக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னையில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது, நான் ஆல்ரெடி அங்கே டாக்குமெண்ட்ரி வீடியோவும் போட்டிருக்கிறேன், தாமரம் மிஸ்டன் பைபாஸ். அதுதான் இந்த ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ரைட்டு உள்ளே 150 feet ரோடுங்க. பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால தான் ரோடு ஒர்க் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ரோடு நல்லா ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.
அப்போ நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் அங்கே பார்க்கலாம். இப்போவே நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். ஏன்னா தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாரோ கால் பண்ணுறாங்க. வசந்த் இப்போ டிரைவிங்கில் உள்ளார், சற்று நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். வன மரபியல் வள மரப்பூங்கா. இந்த ரைட்டு கூடங்க, இந்த ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊனமாஞ்சேரி வழியாக ஜிஎஸ்டி சென்றடையக்கூடிய வழி. இங்கே வந்து இந்த ரோடு விட்டால் வேறு ரோடு இல்லை ஜிஎஸ்டிக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே போலீஸ் நிற்பாங்கண்ணா காலேஜ்லேருந்து வெளில வரும்போது செக்கிங்க்கு. நம்ம தான் ஒன்று எடுத்துகிட்டு வர மாட்டோமே, பைக்கில் மாட்டிக்குவோம்ல. அதனால் வந்து இப்படி வந்து சுற்றி போவேன். இப்போ வந்து இந்த ரோடுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு எம்டிசி பஸ் விடுறதுக்குள்ளே சாத்தியக்கூர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடியே டவுட்டுங்க, நான் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த ரோடு தான். அது உள்ள ரோடு நல்லாயிருக்கும். லாஸ்ட் மட்டும் ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு ஃபாரஸ்ட் ரோடு இப்படி 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 இருக்கும். இந்த லெஃப்ட், இது கொலப்பாக்கம் சிக்னல். ஜூ தாண்டி வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஜங்ஷன் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில். இது வழியாக உள்ளே போனீங்கனாலும் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வரும். நெற்குன்றம், டிவிஎஸ், எஸ்எஸ்எம் நகர், நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறாங்க, இந்த காரிடாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய டீச்சர், என்னோடய காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கு இங்கே தான் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னோடய அக்காக்கு இங்கே தான் வாங்கி கொடுத்துருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் இங்கே வாங்கி கொடுத்துருக்கிறேன். அவங்க வந்து பர்சனலாக நீங்கள் தான் வசந்த் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அந்த மாதிரி நான் வந்து வாங்கி கொடுப்பேன். அது வந்து பர்சனலாக பண்ணுறது. வீடியோவில் பார்த்துட்டு பேசுகிறது நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாங்க. பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இங்கெல்லாம். அப்புறம் என்ன போய்கிட்டே இருக்குது, ஒர்க்கிங் ஹவர்ஸில் நல்லாயிருக்குங்க இங்கே பஸ்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் பண்ணுறாங்க, செஞ்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவாங்க. இதோ செஞ்சு இங்கே எல்லாமே காய விட்டு க்யூரிங்லாம் பண்ணிடுவாங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் அசம்பிள் மட்டும்தான், அது ப்ரீகாஸ்ட்டு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி தேங்குங்க, கவர்மெண்ட் இடம் போல் நல்லா தண்ணி தேங்க. அங்கெல்லாம் ஏரி ஏரி இப்போலாம் நல்லா குல ஆழப்படுத்திட்டாங்க, அந்த ஏரியை நல்லா கரையெல்லாம் பலப்படுத்தி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இங்கே நீரூற்று நல்லாயிருக்கும். இது வந்து ராமானுஜர், இன்னொன்று பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதனால் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். முன்னாடி இது ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுங்க, வெறும் சமுத்திர மாதிரி இருக்கும், அதனால் நம்மளுக்கு அடையாளமே தெரியாது. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. இதை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் என்ன தான் வீடுகள் கொச்ச கொச்சன்னு வந்தாலும் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் நல்லா கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏரிக்கு பக்கத்தில் நீங்கள் வாங்கலாம், ஒட்டி வாங்காதீங்க. ஒரு ரோடு விட்டு தள்ளி இருந்ததுன்னா வாங்குங்க, அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான். ரியல் எஸ்டேட்டு இந்த சிவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதாங்க முடிவு. இப்போ சாப்பாடுனா கூட இந்த மெத்தடில் தான் செய்யணும், வேறு மெத்தட் கிடையாது அப்படின்றது இருக்குது. இப்போ சாம்பார் செய்யணும்னா இதான் ப்ரொசீஜர், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி கிடையாது. என்ன இவன் உடனே சாப்பாடு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு புரியணும் இல்லையா, ஏன்னா இப்போ ஃபுட் சேனல்ஸ் இருக்குது. அதனால் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வெங்கம்பாக்கம் வழியாக போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ரைட் வந்து பார்த்திங்கன்னா குவாரிங்க, உள்ளே உள்ளே ரொம்ப தூரம் போகணும். இந்த இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில். குவாரிஸ் பக்கத்தில் வாங்காதீங்க, காட்டன் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் வாங்காதீங்க. அது 100% நீங்கள் வாங்கவே தேவையில்ல. அப்புறம் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ். இந்த லெஃப்ட்டுங்க, இந்த லெஃப்ட் உள்ளே வந்து வெங்கம்பாக்கம் வழியாக மப்பேடு கேம்ப் ரோட சென்றடையக்கூடிய வழி. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 மீட்டர்ஸ்க்கு ரோடு மோசமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஒரு வண்டி வந்துச்சுனாலே ஒரு வண்டி ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய வண்டியெலாம் வந்தால். ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட்டு, இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட்டில் ரோடு போடுறது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், கவர்மெண்ட் கிட்டேருந்து ஜிஓலாம் வாங்கி தான் பண்ண முடியும். அதனால தான் ஃபாரஸ்ட்டில் ரோடு வந்து இருக்காது. நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனீங்கனாலே அது ஏதாவது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரோடும் இப்போ நம்ம போகிற ரோடும் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குங்க. ஈவினிங் டைம் இந்த ஸ்கூல் காலேஜ் விடுற டைம்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த சின்ன ரோடு. வெங்கம்பாக்கம் வந்துட்டோம், இங்கேருந்து உங்களுக்கு வெங்கம்பாக்கம் ஆரம்பிக்குதுங்க. இங்கேருந்து உங்களுக்கு நம்ம ஜியான் வரைக்கும் கூட வெங்கம்பாக்கம் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜியானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை மப்பேடுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வெங்கம்பாக்கம் நீங்கள் சொன்ன உடனே என்ன நினச்சிருங்க, ஐயோ உள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் இதுதான் ஆக்சுவல் வெங்கம்பாக்கம்.
அதனால் அங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்கே இப்போ மப்பேடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சேல் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் எல்லாருமே. அந்த அண்ணா குறுக்குறுன்னு பார்த்துட்டு போகிறாரு, ஏன் அப்படி பார்க்குறாரு, இது ரெக்கார்ட் ஆகுதுல்ல, இவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டு எடுத்து ரெக்கார்ட் ஆகலன்னா காமெடியாக இருந்திருக்குங்க. ஃபிட்ஜி குளோபல் ஸ்கூல், உள்ளே வந்து ஒரு குளோபல் ஸ்கூல் இருக்குது ஒரு பெரிய லேஅவுட்குள்ளே. ஏசி பஸ்ஸா? ரைட்லாம் ஃபுல்லாக வில்லாஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது வழியாகவே நீங்கள் அப்படியே வேங்கடமங்கலம் தாகூர் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சென்றட முடியும் இந்த ரைட் எடுத்தாலே. இது வந்து ஒரு லேஅவுட், இங்கெல்லாம் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. உள்ளே தான் வந்து ஃபிஜி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக குளோபல் ஸ்கூல் இருக்குது. இப்படியே உள்ளே போனாலே போயிடலாங்க. இங்கெல்லாம் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களால் 3000 ருபீஸ் உள்ளே போனீங்கன்னா 3200 வாங்க முடியும். 2800 கிடைக்குது. அந்த தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழின்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அங்கே அந்த காரிடாரில் நான் சொல்கிறது உள்ள கடை வந்துடுச்சா முன்னாடி. இங்கே ஒரு டீ கடை இல்லாமல் அலைவேங்க. இங்கெல்லாம் ஸ்டால் போட்டு உட்காந்துருக்கிறேன் அந்த டர்னிங் கிட்டலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கெல்லாம் புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. இதுக்குள்ளே தான் ஸ்ரீ நிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த லேஅவுட்குள்ளே உள்ளேயும் நிறையா வீடுகள் வந்திருக்கு, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா டெவலப் ஆகிடும் டெவலப் ஆகிடும்னு, அதெல்லாம் மினிமம் 5-10 வருஷம் ஆகுங்க ஓகேங்களா. ரியல் எஸ்டேட் டைமில் 5 வருஷன்றது ரொம்ப கம்மி. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, வாங்கின உடனே எனக்கு அடுத்த வருஷம் விற்கும்போது லாபம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கும். நீங்கள் 3000 ரூபான்னு வாங்கினீங்கன்னா 3600 ரூபா கிடைக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனே ஏற்றி விட்டாங்கல்ல, ரெடி டு மூவியில் வீடு வாங்குவீங்களா நம்மட்டு என்னத்த சொல்கிறது, அப்படி ஏற்றிட்டாங்கங்க. இங்கே ஒரு கடை வந்துருச்சு. இது உள்ள வீடுகள் இருக்குது. இது இந்த வில்லாஸில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்ம தெரிஞ்சாக்காவே அந்த வில்லாஸில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இந்த ஏரியா தான். அதாவது நான் இருக்கிறத சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஏரியா. மழை பெஞ்சால் உங்களுக்கு தண்ணி ஈஸியாக போயிடும். ரைட்டில் உள்ளே வந்து ஏரி லாஸ்ட்டில் இருக்குது, நம்ம வேங்கை வாசல் ஏரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க இல்லையா கவர்மெண்ட்டில், அடியில் ட்ரெயின் கொடுக்க மாட்டாங்கங்க. இந்த வாய்க்கால்னு சொல்லுவாங்க பாருங்கள், கால் வாய் வாய்க்கால் அடியில் ட்ரெயின் கொடுத்தா தானே ஒன் சைடு போகக்கூடிய மழை பெய்யக்கூடிய தண்ணி இன்னொரு சைடு போகும். ஆனால் பாருங்கள் அவங்க அதெல்லாம் பண்ணாமல் ஏனாதானன்னு போட்டு விட்டு ரோடு இஷ்டத்துக்கு போட்டுடுறாங்க அடியில் ட்ரெயின் போடாமல். அதனால் இந்த பக்கம் பெய்யக்கூடிய தண்ணி இந்த சைடு போக மாட்டேங்குது ஏரியை நோக்கி, அதனால தான் இந்த சைடு தண்ணி தேங்குது. மற்றபடி நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க. அன்றைக்கி அதை பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ லாபம் தெரியுமா, இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4000க்கு மேலேங்க. நம்ம அப்படி தான் போகணும். நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் எவ்வளோ வீடுகள் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த கடைலாம் புதுசுங்க எனக்கு தெரிஞ்ச, இந்த இடம் இந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 5 நாள் முன்னாடி மழை நல்லா வெளுத்து வாங்கியிருக்கு போலையே. நான் இல்லை ஊரில், இல்லைனா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சுல அதை கூட எடுத்திருப்பேன். நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்லாம் நல்லாயிருக்குங்க. நீங்கள் நம்ம இது கவர்மெண்ட் கிட்ட ப்ராஜெக்ட்லாம் நல்லாயிருக்கும். ஒன்றே மெயின்டெனன்ஸ் இருக்காது, கரெக்டான ப்ரொசீஜர் இருக்காது. நீங்கள் எப்பேற்பட்ட ப்ராஜெக்ட் வேணால் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் இல்லைனா ஒன்றுமே இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு பறக்கும் ரயில்வே திட்டம் இருக்கு இல்லையா, பறக்கும் ரயில் திட்டம் நல்ல ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, நல்ல ப்ராஜெக்ட். ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி அந்த ஸ்டேஷன்லாம் போய் பாருங்களேன், ஏதோ பூத் பங்களா மாதிரி கிடக்கு. அதே இது நீங்கள் மெட்ரோ எடுத்து பாருங்கள், மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா, நல்லாயிருக்கும். ஏன் மெட்ரோ மாதிரி இதை மெயின்டைன் பண்ணலாம்ல, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த மெயின்டெனன்ஸில் நான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு பாலிடிக்ஸ் பேசுகிறோம், பேசுவோம் என்ன பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், லெஃப்டில் தண்ணி இருக்கா, ரைட்டில் தண்ணி இருக்காது. நான் சொன்னல அடியில் ட்ரெயின் இல்லைங்க, அப்போ எப்படிங்க தண்ணி ஓடும். அதுதான் இங்கே பிரச்சனையே. பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க, இந்த ஏரியாலாம் நல்லா டெவலப் ஆகிடும். நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் நல்ல மாற்றம் இருக்கும், 5 வருஷத்துலேயும் நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷம் நான் பார்த்தேன் இல்லையா, அப்போ பார்க்குறதுக்கும் இப்போக்குமே நிறையா வித்தியாசங்க, நிறையா வித்தியாசம்.
எனக்கு தெரிஞ்சு நான் வரும்போது இந்த இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் இது மட்டும்தாங்க இருந்தது, உள்ளெல்லாம் வீடே கிடையாது. நீங்கள் உள்ள ஸ்ட்ரீட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் கேட்டால் என்னோடய அக்கா உள்ளே தான் இருக்காங்க, பெரியம்மா பொண்ணு பெரியப்பா பொண்ணு உள்ளே தான் இருக்காங்க. இன்னும் வருஷம் இங்கே வரைக்கும் வீடியோ எடுக்க வரேன், வீட்டுக்கு வர மாட்டேன்னு திட்டுறாங்க. ஃபோன் பண்ணி போகணுங்க ஒரு நாள். ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இங்கெல்லாம் ஸ்டால் போட்டு உட்காந்துருக்கிறேன். ஸ்டால்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட்டில் அங்கே அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல. ஐயோ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சுங்க இங்கே. இந்த ரோடு தான் வைடன், இப்போ நம்ம அந்த ரோடு ஃபுல்லாக வைடனுக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குது. இந்த தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் எங்கே போய் இதில் சேரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கல்ல, அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குல்ல, என்ன வசதி எப்படி சொல்கிறான் இங்கே டெவலப் ஆகும் அப்படின்ட்டு, தண்ணியாக நிற்கிது இல்லை இது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு சில பேர். பட் உங்களோட விஷயம் தான், நான் ரெண்டுமே சொல்கிறேன். இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்கக்கூடிய ஏரியா சேலையூர், மாடம்பாக்கம், ஈஸ்டர்ன் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், நம்ம செம்பாக்கம், எல்லா ஏரியாவும் ஆரம்பத்தில் இப்படி தாங்க இருந்தது. ஓகேங்களா, அப்படி அப்போ அதை பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. டெவலப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ தேங்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணிகளும் ஓடிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த லாபம் கிடைக்கும், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். சிட்டிக்குள்ளே வாங்குறேன்னா ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குங்க, அவ்வளோதான். ஏன்னா சிட்டிக்குள்ளே ரேட் இங்கே போயிடுச்சுல, டெவலப்பிங் ஏரியாவில் வாங்கினா தானே உங்களுக்கு லாபம். இந்த போலீஸ் புத்தாங்க பேசிக்கிட்டே தாண்டி வந்துட்டனோ, இருங்க மறுபடியும் போய் காமிக்கிறேன். இந்த இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இங்கே இதில் தான் இப்படி ரோடு கிராஸ் ஆகுது. ஃப்ரண்ட்டில் உள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, நான் அதை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் அந்த போலீஸ் பூத். இது வந்து பெருங்குளத்துலேருந்து வரக்கூடிய ரோடு, எஸ்எஸ்எம் நகர், டிவிஎஸ், அப்புறம் ஆலப்பாக்கம், சதானந்தபுரம், பெருங்குளத்தூர், ஜிஎஸ்டி அந்த பிரிட்ஜிலேருந்து ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் ரோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரோடு இப்படி வந்துட்டு இப்படி கிராஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே அப்படியே கிராஸ் ஆகிட்டு லெஃப்ட் திரும்புது, லெஃப்ட் திரும்பி ஒரு ஜங்ஷனில் போய் சேரும். அந்த ஜங்ஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இல்லை இப்படியே கூட போகலாம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் போக முடியும். நான் அதையும் பார்ப்போமே, அப்போ தானே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மேலே தான் வருது. கடைசி வரைக்கும் நம்மளால் போக முடியாது, அந்த சேர்ற இடம் வரைக்கும். இங்கே நடுவில் லெஃப்ட் எடுத்து போயிடலாம். இங்கே இந்த ரோடு வரப்போகிற ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஆன் ரோடு ஆகிடுதுல, கமர்ஷியலாகவே ஆகிடுது. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடன்ற மாதிரி அடிச்சாம்பார் ப்ராஜெக்ட். அப்படி தான் டாஸ்மாக் இருக்குது. நாட்டின் குடிமகன்கள் நிற்கிறார்கள். இப்படி தாங்க உள்ளே வருது. ஸ்மால் பஸ் வருதுங்க. உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கிற மாதிரி போய் நிறுத்திக்கிறேன் வண்டியை.
இப்போ நம்ம இப்படி தான் வந்தோம் இல்லையா. நம்ம அங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து லெஃப்ட் திரும்பணும் பாருங்கள், அதில் அப்படியே ரோட் கண்டினியூ ஆகி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்கேயும் வந்து இப்போ ரீசெண்டாக டெமாலிஷ் பண்ணாங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும். இப்படியே வந்து பாரத் யூனிவர்சிட்டி கேம்ப் ரோட் சிக்னல் தாம்பரம் எடச்சேரி ரோட் அப்படியே போகலாம். கிளியராக புரிஞ்சிச்சுங்க, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் லைவில் வந்து. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த ஏரியாவும் அப்படி தாங்க இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம மப்பேடு வெங்கம்பாக்கம் அந்த ரோட்டில் வந்தோம் பாருங்கள், லெஃப்ட்லலாம் தண்ணி தேங்க இருந்தது, நான் கூட கால்வாயெல்லாம் போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அதான் அப்படி இருந்த ஏரியா தான் இன்றைக்கி இப்படி ஆகிருக்கு. இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும். ரீசன் 150 feet ரோடு, இந்த ரோடு தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ரேட் சொல்லிக்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க. மப்பையில் இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4000 சொல்லுவாங்க, நீங்கள் ரீசேல் வாங்கினீங்கன்னா 3800 உங்களால் வாங்க முடியும், 3500 கூட கிடைக்குது. இந்த ஜங்ஷன் நம்ம இப்போ வந்தோம்லையே, அது வந்து பார்த்திங்கன்னா மப்பேடு ஜங்ஷன். நம்ம நின்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மப்பேடு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு இந்த திருவஞ்சேரியெலாம் வந்து இங்கேயே 5000 ஆகிடுச்சு லே அவுட்ஸ் எல்லாம், 5000 சொல்கிறாங்க, 4500 வரைக்கும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ப்ரைஸிங். எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது மப்பேடில் 2400 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, நான் சொல்கிறது 2019, இன்றைக்கி அங்கே 4000 போகுது, 4500 போகுது இன்றைக்கே. சார் ரீசேலுக்கும் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கெலாம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லே அவுட்ஸில் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரீசேல் அது ஒரு ரேட் இருக்கும், புதுசாக இருக்கக்கூடிய லே அவுட்ஸில் அது ஒரு ரேட் இருக்கும், கமர்ஷியல்லாம் பயங்கரமாக இருக்கும். பேசிக்கிட்டே நம்ம பாரத் யூனிவர்சிட்டி வந்துட்டோம். எஸ்பிடி இது இல்லை, நான் எஸ்பிடி ஏதோ சின்ன பிள்ளை ஞாபகத்தில் சொல்லிட்டேங்க, இந்த பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகத்தில் எஸ்டிபி மகால் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு மாடம்பாக்கம், நம்ம மேலப்பாக்கம் கூட இங்கேருந்து எப்படியே போயிடலாம். பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய உங்களோட முக்கியமான எஜுகேஷன் சோர்ஸ், இந்த கரடால் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீநிகேதன் இருக்குது, இதுக்குள்ளே இங்கே ஒரு ஜியான் இருக்குது, ஆல்வின் இருக்குது, கேவி இருக்குது, கேந்திரிய வித்யாலயா 1, 2, ஜிகேஎம் வித்யாஸ்ரம், எஸ்எஸ்எம் நகர், சாரி எஸ்எஸ்எம் நகர்ன்ற பாருங்கள், எஸ்எஸ்எம் ஸ்கூல், அங்கே ஒரு வேலம்மாள் வித்யாஸ்ரம் இருக்குது, இதுக்குள்ளே இன்னொரு நம்ம ஜியான் இன்டர்நேஷ்னல் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே ஒன்று இருக்குது. பேசிக்கிட்டே நம்ம ஏர்ஃபோர்ஸ் ரோடுக்கு வந்துட்டோம். நான் எதனால் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நீங்கள் இந்த ரோடை பார்த்துருக்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் ஆகியிருக்கு அப்படின்னு டெவலப் ஆகியிருக்குன்னு. இதே ரோடு உங்களுக்கு அங்கே வர்றதுனால இப்போ நம்ம கவர் பண்ண காரிடாரும் நம்ம நெற்குன்றம் காரிடாரும் தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அகரம் தென் ரோடு ஒன்று இருக்குது, நம்ம இந்த சிக்னல் வந்தோம் இல்லையா, இந்த ஜங்ஷன் மப்பேடு ஜங்ஷன் உங்களுக்கு காமிச்சல, அந்த மப்பேடு ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் எடுத்திங்கன்னா அகரம் ரோடு, அதுவும் நல்லாயிருக்கும், அது போய் அப்படியே கண்டிகையில் சேரும். ஆக்சுவல் ப்ரொப்போசல் இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு உங்களுக்கு ராஜகில்பாக சிக்னலில் போய் சேர்றது தான் ரோடோட ப்ரொப்போசல், பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலையூர் மார்க்கெட் ரோடு. ஜியான் ஸ்கூல் பஸ் போகுது, ஸ்கூல் டைம் ஆகிடுச்சா. இங்கே ஒரு வீடியோ எடுக்க வந்தேங்க, அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன் கூட அதோட லிங்க் கொடுக்குறேன். இங்கன்னா இங்கே கிடையாது, நம்ம மப்பேடு அகரமில். பஸ் வருது
சிக்னல் போட்டிருக்கும் போதே போயிடலாம். சிக்னல் போட்டிருக்கு வராங்க. என்னடா சை இருக்கிற கடுப்புக்கு நல்லா திட்டி விட்ருப்பேன். நீங்கள் பார்க்குறீங்க நான் அமைதியாக போகிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டே பாருங்கள், கேம்ப் ரோட் சிக்னல் வந்துட்டோம். தாம்பரம் வேளச்சேரி ரோட் இப்படியே போனால் மேடவாக்கம். நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா தாம்பரம். ஓகே கைஸ், இதை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு லெவல் டாக்குமெண்ட்ரி வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா டாடா. பேசிகிட்டே நம்ம ராஜகீழ் பாக்கம் சிக்னல் வந்துட்டோமா, இதுக்கு அடுத்த சிக்னல் ராஜகீழ் பாக்கம் சிக்னலுங்க. டாடா விட்டாமல் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?